இக்காலத்தில் கார்த்திகை கடை ஞாயிறை முன்னிட்டு காவிரி ஆற்றில் தீர்த்தவாரி உற்சவம். தர்மபுரம் ஆதீன மடாதிபதி உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்று புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் கார்த்திகை கடை ஞாயிறை முன்னிட்டு காவிரி ஆற்றில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. இதில் தர்மபுரம் ஆதீன மடாதிபதி உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்று புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். அரசன் ஒருவனால் சக்தியிழந்த சூரிய பகவான் புத்தாலம் வந்து தவம் இருந்து சிவபெருமான் அருள் பெற்றார் என்பது ஐதீகம். அந்த வகையில் கார்த்திகை மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தீர்த்தவாரி உற்சவம் புத்தாலம் காவிரி தீர்த்தப்படி துறையில் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் கார்த்திகை மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு பாடல் பெற்ற பழமை வாய்ந்த அரும்பண்ண முலையம்மன் சமேத முக்தவேதீஸ்வரர் ஸ்ரீமன் மதீஸ்வரர் ஆகிய ஆலயங்களில் இருந்து சுவாமி மற்றும் அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள், வெள்ளி ரிஷப வாகனம், வெள்ளி மயில் வாகனம், வெள்ளி மூஷிக வாகனம் ஆகியவற்றில் மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க வீதி உலாவாக காவிரி கரைக்கு கொண்டுவரப்பட்டன. அங்கு அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. இதில் தருமபுரம் ஆதீன மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமி மற்றும் அம்பாள் உள்ளிட்ட பஞ்சபூர்த்திகளுக்கு ஒரே சமயத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதேபோல் வைணவ ஆலயங்களில் ஒன்றான ஸ்ரீ செங்கமல தாயார் சமேத ஆதிகேசவ பெருமாள் காவிரி கரைக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனா்.